மாஸ்க் போட சொன்னீங்க போட்டுக்கிட்ட, வேக்சின் போட சொன்னீங்க போட்டுக்கிட்ட, அதுக்கப்புறம் ஓமிக்ரான் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த பிரயோஜனம் உள்ளதுங்கிறது ப்ரூவ் ஆயிரு. புலி வருது புலி வருதுன்னு சொன்னாக்கா கடைசியில் என்ன ஆகும்? நிஜமா புலி வந்து போய் மாட்டின்னு செத்த கதை தான் வரும். அதுதான் நடக்க போகுது. நிஜமான ஒரு சீரியஸான ஒரு கோவிட் வர ஒரு சிச்சுவேஷன்ல நாம வந்து எந்த எச்சரிக்கையும் இல்லாம நாசமா போயிடுவோம். அதுதான் ஆக போகுது. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இப்படி வந்து பொதுமக்கள் மேல வைத்தியை கலப்பிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நோய் தடுப்பு முறையில் இதெல்லாம் வகையா? இப்படிதான் செய்யணுமா? எத்த எப்படி மட்டும் விளையாடுறாங்க? பொதுமக்கள் உயிரோடையும் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்காங்க. அதிகார வர்க்கத்தை ஒரு கட்டுக்குள்ளார் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை இது இருக்கிற அரசாங்கங்கள் இன்னும் எடுக்க, கொரோனா வைரஸை விட இந்த அதிகார வர்க்கம் பண்ற அட்டகாசத்தை நிறுத்துறது அதை விட ஆபத்தா இருக்குது. அதை நிறுத்துறது தான் முக்கியம். அதுதான் செய்யணும். ஜங்கி வாசுதேவ் வந்து உலகத்தையே கட்டி ஆடுற சாமியார்மா, சாதாரண ஆள் இல்ல. பிரதம மந்திரி வந்து திறந்து வச்ச இடம் அங்கெல்லாம் தொட முடிய மாட்டேங்க. அந்த அளவுக்கு சக்தி வச்ச மனுஷன் அவர்கிட்ட போய் மோதலா என்ன பண்ண முடியும்? அதாவது இருப்பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு பாரு. உடனே யானை போகல, பூனை போகல, கழுத போகல, பண்ணி போகலன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஜங்கி வாசுதேவ் இது ஒன்றும் சாதிச்ச சாதனை என்னன்னா, ஏதோ ஒரு திருவிழாவில் நல்லப்பா அழகழகான பொண்ணுங்களோட கட்டி பிடிச்சி டான்ஸ் எல்லாம் ஆடினார். பிரமாதமா இருக்கு. அதை விட ஒரு அட்டகாசமான திருவிழாவை யாராலுமே நடத்தி முடியாது. இந்தியாவில் செக்ஸ் ஃப்ரீடம் எவ்வளோ இருக்குதுங்கிறத காட்டுறது ஜங்கி வாசுதேவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருந்து பக்தர்கள்லாம் கொண்டாடி தள்ளிட்டாங்க. இந்துத்துவம்னா இதுதான். பிரதம மந்திரிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவருமா அவர், அவரை பத்தி எல்லாம் பெருசா பேசணும். ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். உலகத்திலேயே வந்துட்டு இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப வந்துட்டு இது மூன்றாவது அலையா ஓமைக்ரான் வந்திருக்கு. இத உலக சுகாதார அமைப்பே வந்துட்டு இதை கணிக்க முடியாத அளவுலதான் இருக்கு. இது உங்களோட கருத்து என்ன சார்? இதுக்கு எச்சரிக்கையா என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வைரஸ்ல நிறைய மியூட்டன்ட் வருமா, அது வந்து அடிப்படை. அது வைரஸுங்கிறது ஒரு ஒரு குடும்பம்னு வச்சுக்கலாம். ஒரு கொரோனா வைரஸ் வந்து ஒரு குடும்பம், அதுல அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அண்ணன் தம்பிங்க மாதிரிதான் இதெல்லாம் இந்த மியூட்டன்ட்ங்கிறதெல்லாம். பெரிய வைரஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதோட தம்பி தங்க அது அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாலஞ்சு வரும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மைக்ரோ அதாவது வைரலஜியை பத்தி ஸ்டடி பண்றவங்களுக்கு அது முக்கியமா இருக்கலாம். ஒழிய ஒரு டாக்டருங்க முறையில அது எனக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது இதுவரையிலும் அவங்க சொல்லல. டபிள்யூஹெச்ஓவும் சொல்லல, சவுத் ஆப்பிரிக்காவும் சொல்லல. சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் கன்ஃபியூசிங்கா இருக்குது. அதாவது ஒரு தெளிவா இல்லை. ஒரு தடவை என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப ஆபத்தா இருக்குதுங்கிறாங்க, ஒரு தடவை சொல்றாங்க இதுக்காக பயந்துக்காதங்கிறாங்க. நேற்று வந்து செய்தி என்ன சொல்றதுன்னா இது வந்து ஒரு பெரிய ஆபத்தான விஷயமே இல்லை அப்படிங்குது. வேற நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ கொரோனா வைரஸ் வந்ததுன்னா என்ன வரும், மனிதர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? லேசான காய்ச்சல், இருமல், அது அப்படியே நுரையீரலை பாதிச்சு நுரையீரல் வந்து மூச்சுத்திணறலாம் ஏற்பட்டு அந்த மூச்சுத்திணறல் நம்ம சரிப்படுத்தலைன்னா அது மரணத்தோடு கொண்டு போவோம் அப்படிங்கிறத இதோட நமக்கு தெரிஞ்சது. அதை நம்ம சரிப்படுத்தி அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு வேக்சினும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் உடனே டெல்டா வைரஸ் ஒன்று வருதுனாங்க. அதுல என்ன வரும்னா அதுலேயும் இதே தான் வரும்னாங்க. ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டாங்க, அதே ட்ரீட்மெண்ட் தான்னாங்க. இப்போ வந்துருக்கிற ஓமைக்ரானுக்கு என்னப்பா வரும்னாக்க, அதே ஃபீவர் தான் சார் வரும், அதே லங்கு பாதிப்பு தான் வரும், அதே ட்ரீட்மெண்ட் அதே தான் கொடுக்கணுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அனாவசியமான பயந்துக்கணும்? நம்ம என்ன தேவை இருக்குது? பயமுறுத்தல் நீங்க ஒரு ஓவரா பயமுறுத்துறீங்கன்னா மக்கள் வந்து அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொல்றவர்கள்தான் ஒரு மரியாதை இருக்கும். செத்து போ, அதான் செத்து போறோம்னு சொல்றோம், என்ன வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் வரும். வரவர முறையில வித்தியாசமாவோ அல்லது அது உண்டாக்குகிற நோய் அறிகுறிகள் வித்தியாசமாவோ அல்லது அதுக்கான வைத்திய முறைகள் வேறையாவோ இருந்தா அந்த ஓமைக்ரானை பத்தி நம்ம பயப்படலாம். அப்படி இல்லைன்னு போது அதே வகையில தான் பரவுது, அதே நோய் அறிகுறிகளை தான் உண்டாக்குது, அதே மருந்துகள் தான் போதுன்னு போது அதை பத்தி ஏன் பயப்படணும்? இப்ப இருக்கிற தற்காப்பு முறைகளே போதும் இல்லையா? ஏன் அனாவசியமான பீதியை கலப்பணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வரணும் டபிள்யூஹெச்ஓவோ அந்த நோயை கண்டறிந்த அந்த சவுத் ஆப்பிரிக்க அரசாங்கமோ அந்த மருத்துவ அதிகாரிகளோ ஒரு தெளிவான விளக்கத்தை எதுவுமே கொடுக்கல. ஓமைக்ரான் ஒண்ணு வந்திருக்குது, ஜாக்கிரதையா இருக்க, இவ்வளவுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். இதை வச்சு என்னத்தப்பட்டது இல்ல, இத பத்தி வந்துட்டு நம்ம கவலைப்பட வேண்டாம்னு ஒரு சிலரும், இத வந்துட்டு டெல்டா விட வந்துட்டு ரொம்ப வீரியம் மிகுந்தது அப்படின்னு வந்துட்டு பரவலான விஷயங்கள் அவங்கவங்களுக்கான சொந்த கருத்துக்கள் மாதிரி பேசிட்டுதான் இருக்காங்க. இதுல அமெரிக்கா சொல்றது என்னன்னா, இன்ஜெக்ஷன் தடுப்பூசி போட்டவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு தடுப்பூசி சார்? அதான் அந்த கேள்விதான் நானும் கேக்குறேன், டாக்டராகவும் அதான் கேக்குறேன். தடுப்பூசி வந்த காலத்துல இருந்தே நான் இந்த கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தடுப்பூசியில எனக்கு ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் இருந்தது.
என்னுடைய கருத்துக்கள் வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு தடையா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்லா வாய மூடிட்டு இருக்க. ஒரு டெக்னிக்கல் பர்சனுங்கிற முறையில எனக்கு அந்த தடுப்பூசியை பத்தி ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு இதுவரை எனக்கு விளக்கங்கள் கிடைக்கல. அது அதேதான் இப்ப வந்து தடுப்பூசி போட்டவனுக்கும் வரும்னாக்கா அப்ப அந்த தடுப்பூசி என்ன என்ன ஏமாத்து வேலையா? இந்த கேள்வி பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா? என்ன மாதிரி டாக்டர் பார்த்து அவங்க கேட்டாங்கன்னா என்ன பத்தி சொல்றது? தடுப்பூசி போட்டாலும் வரும், அப்ப எதுக்கு தடுப்பூசி? என்னத்துக்கு அனாவசியமா ஜனங்களை போட்டு ஏன் வாதிக்கிறீங்க? அதுக்காக அந்த தடுப்பூசிக்கு செலவு பண்றீங்க, இவ்வளவு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்றீங்களா? அந்த தடுப்பூசி போட்ட பிரயோஜனம் இல்லைன்னா என்னம்மா அர்த்தம்? இது எப்படி பயம் அச்சுறுத்தல்? இதை தாண்டி வந்துட்டு தடுப்பூசி கம்பல்சரி அப்படின்னு வந்து மதுரையில திண்டுக்கல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மாலுக்கு எல்லாம் வந்துட்டு தடுப்பூசி இப்ப ரெண்டு டோஸ் போட்டவங்க மட்டும்தான் அலௌடுன்றத சொல்லியிருக்காங்க புதுவெளியில. இது எந்த வகையில நியாயம் சார்? அப்போ அந்த மாதிரி அறிக்கை விடுறதா, அந்த மாதிரி சட்டத்தை போடுறதெல்லாம் பாருங்க, மருத்துவர்கள் இல்ல, இதை இவங்களே வந்து ஆட்சியாளரே சொல்றாங்க. ஆட்சியாளர்கள் எப்படிமா இதை பத்தி யாருக்கே கன்சல்ட் பண்ணாங்களா? ஒரு கோயிலுக்குள்ளார போறது கோவிட் வேக்சின் போட்டுக்கிட்டு தான் உள்ள வரணும்னு சொன்னா என்னமா இருக்கும் கோயில்? அதனாலதான் அப்ப வந்து கோயில திறக்காதீங்கன்னாங்க. அதை பண்ணிடுங்க, எதுக்காக வேக்சின் போட்டுக்கிட்டா தான் வரணும், போடலன்னா வரக்கூடாது, இது எதுக்கு? அப்ப வந்து அவங்க கோவிட் வந்த புதுசுல என்ன பண்ண, கோயில்கள் இழுத்து மூடணும்ல, அதே மாதிரி இழுத்து மூட வேண்டியதானே? ஓமிக்கலாம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் திறக்க வேண்டியதானே? அத்தனை கோயில்கள் அத்தனை இதையும் இழுத்து மூடுங்க, கம்ப்ளீட்டா இழுத்து மூடுங்க. பள்ளிக்கூடத்தை மாத்திரம் மூடிவிட்டீங்க இல்ல, படிக்க வேண்டிய பருவத்துல பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம நாசமா போனதை தவிர இந்த கோவிட்னால உண்டான இது என்ன? என்னத்துக்கு கோயில் என்ன அவசியம்? வீட்டுல உட்காந்து சாமி கும்பிட முடியாதா? கோயில போய் தான் கும்பிடுமா? சாமி படத்தை வச்சுட்டு கூப்பிட்டா கடவுள் தூணில் இருப்பான் துருமிடல இருப்பாங்கல. அப்ப அந்த தூணிலும் துருமில இருக்கிற கடவுளை தேடிட்டு என்னத்து கோயிலுக்கு போய் நோயை வாங்கிக்கிருங்க? கோயிலை இழுத்து மூடுங்க, திறக்க கூடாது, கோயில போடுங்க, அந்த உத்தரவு போட்ட கோயில இழுத்து போட சொல்லுங்க. அப்ப பண்ணாக்கா அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அறகுற ஞானத்தோட இருக்கிற அந்த அதிகார வர்க்கம் பண்ற கூத்துகள் தான் இவ்வளவு. அதை வந்து முதல்ல மருத்துவர்களை கூப்பிட்டு கேட்கணும், இது சம்பந்தமான நிபுணர்களை கூப்பிட்டு விசாரிக்கணும். இது இதுல வந்து காலாகாலமா பழக்கப்பட்டு கிடந்த தொற்று நோய் நிபுணர்களை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசணும். பப்ளிக் ஹெல்த் சேர்ந்தவங்களை வச்சுதான் இதெல்லாம் பேசணுமே ஒழிய இவங்களா உட்காந்துக்கிட்டு இது. நான் போன தடவை நான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் பார்த்தியா நான் எப்படி எல்லாம் பண்ணிட்டேன் பார்த்தியானோ, ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் நான் என் ஊர்ல ஒரு லாக்டவுன் கொடுத்துட்டேன், நான் என்ன ஊர்ல லாக்டவுன் கொடுத்துக்கிறோம், பறந்து சக்கர மாதிரி ஒரு பெரிய இதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க, பட்டம் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணாங்க. விளைவு என்னாச்சு? நாடு முன்னேறி போறதுக்கு பதிலாக எங்கே போயிட்டு இருக்குது? கொரோனாவை காரணம் கட்டி நம்ம ஆயிரக்கணக்கான வருஷம் பின்னாடி போயிட்டோம். அதான் கட்டளை வச்சுக்கிட்டு கை நாட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நல்லா படிச்சதுக்கு அப்புறம் என்னடா கை நாட்டு வைக்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க கொண்டு வந்திருக்கிற முன்னேற்றங்கள், இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற இது, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். இதை வந்து ஒரு கோவிட் வேக்சின் போட்டா தான் வரணும். இப்ப ஓமிக்ரான் வந்துருச்சு, கோவிட் வேக்சின் போட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னா அப்ப யாரையுமே நீங்க அலோவ் பண்ணக்கூடாது, இல்ல போட்டவனையும் விடக்கூடாது, இல்ல அப்படித்தானே போகணும். நான் அதுக்கு மேல என்ன சொல்றேன், கோயில மூடுங்க. முன்ன எப்படி கோவிட் வந்த புதுசுல போன வருஷம் எப்படி கோயில் எல்லாம் மூட்டீங்களா, ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றவர்களும் கோயில் எல்லாத்தையும் எல்லா கோயில் சொல்லி சர்ச்சை அத்தனையும் எழுத்து மூடுங்க. நோ நோ ஃபெஸ்டிவல் நத்திங், அதை முதல்ல பண்ணுங்க. பள்ளிக்கூடத்தை மூடுறீங்க இல்ல, காலேஜை மூடுறீங்க இல்ல, ஏன் கோயில் மாத்திரம் என்ன, சர்ச்சுகள் மாத்திரம் என்ன, மசூதி மாத்திரம் என்ன, அதுலேயும் எழுத்து மூடுங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. திருவிழாக்கள் கொண்டாடக்கூடாது, எந்த திருவிழாவும் கொண்டாடக்கூடாது, கோயில்கள்ல இதில் எதுவும் நடத்தக்கூடாது, வைகுடாக எதாவது இழுத்து மூடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா சரியா வரும், அதை பண்ணுங்க. யாருக்குமே எதுவுமே கிடையாது, ரம்ஜான் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் எழுத்து மூடுங்க, அப்ப அது சரியா போயிடும். ஓமைக்கிறானுக்கு தான் தடுப்பூசி போட்டு பிரயோஜனம் சொன்னதுக்கு பிறகு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை என்னத்துக்கு கோயில் சர்ச்சை மசூதி நிறுத்துங்கலாம்? அது சரிதான், சரியான முறை தான். இதை செஞ்சுக்கணும் நான் ஒத்துக்குப்போம். இப்போ முதல்ல அலை வந்தப்போ கொரோனாவோட முதல் அலை வந்தப்போ வந்துட்டு மாஸ்க் போடணும், இட்ஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது அலைக்கு வந்துட்டு ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் ஒரு காட்டன் மாஸ்க் போடணும்னு சொன்னாங்க. இந்த மூன்றாவது அலையா தான் இதை ஓமைக்ரான் வந்துட்டு பாவிக்கப்படுது. இப்ப இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க சார்? அதே மாஸ்க் துவைச்சு போட்டுருக்கு, மாஸ்க போட்டுங்க, மாஸ்க் தினமும் வாங்கிட்டு இருக்க முடியும், துவைச்சு துவைச்சு மாட்டிக்க வேண்டியதான். இன்னைக்கு மாஸ்க் போடுறதுனால இப்ப எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஓமிக்ரான் வந்தது இல்ல, அப்ப மாஸ்க் போட்டதுன்னா என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? மாஸ்க் போட சொன்னீங்க போட்டுக்கிட்டேன், வேக்சின் போட சொன்னீங்க போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஓமிக்ரான் வந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? அதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குது இல்ல, அப்படித்தானே எடுத்துக்கணும். எடுத்த நடவடிக்கைகள் தப்புன்னு தானே அர்த்தம், ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தானே அர்த்தம், அதை அவங்களே ஒத்துக்கிறதா தானே அர்த்தம்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கண்டிப்பா சார், நான் மறுபடியும் இதே கேள்வியை தான் கேட்கிறேன் சார். ஒரு தடுப்பூசி கட்டாயம் ஒரு ஆட்சியாளர் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது கட்டாயம் ஆட்சியாளர் சொல்லக்கூடாது, ஆட்சியாளருக்கு ஐஏஎஸ்க்கு என்னமா தெரியும்,
இஸ் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், இஸ் நாட் அ டாக்டர். இவர் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்ட் பீப்புளோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய இதெல்லாம் இன்டென்சிட்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணுங்கிற அவங்க கொடுக்குற கைடன்ஸை வச்சுக்கிட்டு தான் அவர் சொல்லணுமே ஒழிய இவரா உட்காந்துக்கிட்டு கோயில மூடுவேன், இதை பள்ளிக்கூடத்தை மூடுவேன், ஆஸ்பத்திரியை மூடுவேன், இது தியேட்டரை மூடுவேன் எல்லாம் உத்தரவு போடக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஒரு இந்த அரசியல் கட்சி கூட்டம் இல்லை, இது வந்து ஒரு நோயை பற்றிய விஷயம். இது உங்க குடும்பத்துக்கே வரும். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் மாத்திரம் ஐஏஎஸ் சொன்னாக்க வைரஸ் விட்டுருமா? அவர் குடும்பத்துக்கு தான் வரும். முதல்ல அதையெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். முதல்ல உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி கண்டக்ட் எனி மீட்டிங் வித் அத்தாரிட்டிஸ் இதை பற்றி நிபுணர்களோட கூட்டம் போட்டு அதை அவங்க கொடுத்த ஆலோசனை பிரகாரம் இதை சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இவர் வந்து ஐஏஎஸ்ங்கிற முறையில அந்த அதிகார இதில் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அந்த உத்தரவு திருப்பி வாங்கிட்டாரு. ஏன் போட்டாருன்னு ஒரு மேல ஒரு நடவடிக்கை எடுக்க வேணாமா? இப்படி இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருந்தா பொதுமக்கள் என்னமா நினைப்பாங்க? என்ன புலி வருது புலி வருது கடைசியில என்ன நிஜமா புலி வந்து போய் மாட்டி செத்த கதை தான் வரும். அதான் நடக்க போகுது. நிஜமான ஒரு சீரியஸான ஒரு கோவிட் வர ஒரு சிச்சுவேஷன்ல நாம வந்து எந்த எச்சரிக்கையும் இல்லாம நாசமா போடுவோம். அதுதான் ஆக போகுது. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும். 2 மாசம் சம்பளத்தை முடிக்கணும். சம்பளத்தை முடிச்சாலும் அவங்க கவலை பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வேற வகையான வருமானம் எல்லாம் இருக்குது. அதிகாரத்துல உட்கார கூட ஆபீஸ்க்கு போக கூடாது 2 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சா தான் இவங்க எல்லாம் சரியா வருவாங்க. இது யார கேட்டு போட்டாரு? எந்த அதிகாரத்துக்கு கீழே போட்டாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை? இப்படி வந்து பொதுமக்கள் மேல வைத்தியை கிளப்பிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நோய் தடுப்பு முறையில் இதெல்லாம் வகையா? இப்படிதான் செய்யணுமா? எப்படி பண்ண விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். பொதுமக்கள் உயிரோடையும் வாழ்க்கையோடு விளையாடிட்டு இருக்காங்க. அதிகார வர்க்கத்தை ஒரு கட்டுக்குள்ளார் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை இது இருக்கிற அரசாங்கங்கள் இன்னும் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட பாடமே அதுதான். கொரோனா வைரஸை விட இந்த அதிகார வர்க்கம் பண்ற அட்டகாசத்தை நிறுத்துறது அதை விட ஆபத்தா இருக்குது. அதை நிறுத்துறதுதான் முக்கியம். அதுதான் செய்யணும். கண்டிப்பா சார். நம்ம அடுத்த கேள்வி வந்துட்டு ஜக்கி வாசுதேவ் பத்திய ஒரு கேள்வி சார். 1992 வந்துட்டு இந்த ஜக்கி வாசுதேவ் அந்த வெள்ளையங்கிரி மலையில இருக்கிற அடிபாகத்துல வந்துட்டு ஒரு நிறுவனம் உருவாச்சு. 2010 தான் வந்துட்டு அது ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. அப்பதான் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் வந்தது. திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பிடிஆர் அவர்கள் வந்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை வந்து இதை வந்துட்டு பரிசீலிக்கப்படும் சொல்றாரு. ஆனா அதுக்கும் எதிர்ப்பு கிளம்புச்சு. நிதியமைச்சர் எப்படி இதுல வந்துட்டு இன்டர்பியர் ஆகலாம் அப்படின்னு. இப்ப நேத்து வந்துட்டு தமிழக அரசு மூலியமா ஒரு விளக்கம் வருது. யானைகள் போகும் இடத்தை வந்துட்டு ஆக்கிரமிக்கவில்லைன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அந்த அந்த விளம்பரத்தை கொடுத்த அதிகாரி வந்து விசாரிச்சு கேட்கணும். அது அந்த இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. மத்தவங்களாம் அப்ப வந்து அலிகேஷன் கொடுத்தது ரைட்டா அல்லது இப்ப நீ கொடுத்துக்கிற விளக்க ரைட்டாங்கிறத அவங்க தான் விளக்கணும். இது எப்படி சொல்ல முடியும்? ஜங்கி வாசுதேவ் வந்து உலகத்தையே கட்டி ஆடுற சாமியார்மா? சாதாரண ஆள் இல்ல. பிரதம மந்திரி வந்து திறந்து வச்ச இடம் அங்கெல்லாம் தொட முடியுமா? நீங்க எதா வேணாலும் அவர் செய்வாரு. காவேரி ஆத்தையே வந்து கோயம்புத்தூர் கொண்டு வர்றேன்னு அவரு தெரியுமில்ல. காவேரி ஆத்தை கோயம்புத்தூர் கொண்டு வரேன், கங்கை ஆத்தை கோயம்புத்தூர் கொண்டு வர்றேன், அப்புறம் வந்து மிசிசிபி மிசோரி எல்லாம் அமெரிக்கால இருந்து கொண்டு வரேன்னா காசு வாங்கினவர். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மனுஷன். அவர்கிட்ட போய் மோதலா என்ன பண்ண முடியும்? அதாவது மேற்கு மாற்றி இருப்பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? உடனே யானை போகல, பூனை போகல, கழுத போகல, பண்ணி போகலன்னு சொல்லி முடிச்சாச்சு. கதை ஓவரு. ஜங்கி வாசுதேவனுடைய செல்வாக்கு தெரியுது, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். யானையெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஜங்கி வாசுதேவன் யானையை விட பெரியவர். அவரு பிரதம மந்திரியோட ஆள் இல்ல. அவர்கிட்ட போய் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? நடக்குமா? ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய பவர்ன்றதை விட தமிழக அரசோட நிலைப்பாடு மாறி இருக்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு இல்லைங்களா? அது தமிழக அரசு தான் யோசிக்கணும். தமிழக அரசு வந்து நீ சொன்னது என்ன செய்யறதுன்னு, இதுக்கு என்ன ஆதாரம்? முதல்ல சொன்னது பொய்யா, இப்ப நீ சொல்றது பொய்யா, அது அது உண்மையா இது உண்மையா சொல்லணும். அவங்கதான் சொல்லணும். அந்த அலிகேஷன் கொடுத்ததும் அதிகாரிகள் தானே கொடுத்தாங்க. அப்ப வந்து திட்டவட்டமா ப்ரூவ் பண்ணாங்கல்ல. காவேரிக்கு அவர் வந்து பணத்தை கலெக்ட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னு அதெல்லாம் வாங்க முடிஞ்சதா? ஜக்கி வாசுதேவ் இது ஒன்றும் சாதிச்ச சாதனை என்னன்னா, ஏதோ ஒரு திருவிழாவில் நல்ல அழகழகான பொண்ணுங்களோட கட்டி பிடிச்சி டான்ஸ் எல்லாம் ஆடினார். பிரமாதமா இருந்தது. பெரிய அதை விட ஒரு அட்டகாசமான திருவிழாவை யாராலுமே நடத்திட்டு முடியாது. இந்தியாவில் செக்ஸ் ஃப்ரீடம் எவ்வளவு இருக்குதுங்கிறத காட்டுனதுல ஜக்கி வாசுதேவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம்லாம் இருக்குது. பக்தர்கள்லாம் கொண்டாடி தள்ளிட்டாங்க.
இந்துத்துவம்னா இதுதான்னாங்க. பிரதம மந்திரியால ஆசீர்வதிக்கப்பட்டவருமா அவர், அவரை பத்தி எல்லாம் பெருசா பேசணும்னா ஆன்டி இந்தியன் ஆயிடுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆன்டி இந்தியன் என்றப்போ வந்துட்டு கண்டிப்பா மாரிதாஸோட அரெஸ்ட பத்தி நம்ம பேசியே ஆகணும். தமிழ்நாட்டுல வந்துட்டு எதிர்கட்சி அதிமுகவா பிஜேபியான்றது வந்துட்டு ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். இதுல அண்ணாமலை அவர்களோட ஆதிக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு, அவர் வைக்கிறது தான் சட்டம்ன்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாரிதாஸோட கைதை வந்துட்டு அவர் கண்டனத்துக்கு உரியது, நான் ஆளுநரை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாரிதாஸ் போட்ட பதிவுகள் எல்லாம் வந்துட்டு நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா? நான் மாரிதாசனுடைய பதிவுகள் எதையுமே நான் பார்த்ததில்லை, எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அண்ணாமலை எது பேசுறாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது. அவரு தான் இருக்கிறத காட்டிக்கிறது. கவர்னர் நீங்களும் நானும் கூட தான் போய் பார்க்கலாம். கவர்னர் வந்து பொதுமக்களுக்கு முன்னாடி போய் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்குறாரு, போய் பார்த்துட்டு பேசிட்டு வரலாம். பேசிட்டு வழியில வந்து கவர்னர் நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்ப நாளையே சட்டம் பிறப்பிக்க போறான்னு சொன்னாக்க ஊடகங்கள் நீங்க தான் அவங்களுக்கு எல்லாம் விளம்பரம் கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற விளம்பரம் தானே, இப்ப எனக்கு நீங்க விளம்பரம் கொடுத்தீங்கன்னா நான் கூட தான் பெரியாரு. அண்ணாமலைக்கு ஈக்குவலா நானும் தான் நிற்பேன். எனக்கு விளம்பரம் இல்லை, அதனால நான் சும்மா இருக்கிறேன். அண்ணாமலை பேசுறதை விட அதிகமா கூட என்னால பேச முடியும். கொடுப்பீங்களா விளம்பரம் கொடுப்பீங்களா? அண்ணாமலைக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? பிஜேபியோட ஆளுங்கிற பேக்ரவுண்ட் தவிர ரெண்டாவது மத்தபடி அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? பல்வேறு பேக்கு கவர்னர் போய் போய் பார்த்தேன்னா என்ன ஆயிடுச்சு? இப்ப என்ன உடனே இந்த மாரிதாஸ் விடுதலை பண்ணிட்டாருல? மாரிதாஸை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் பதிவுகளை பத்தி ஏதாவது சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கோடய மாரிதாசனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு பார்த்ததும் இல்லை. அவரு யாரு என்னங்கிறது எனக்கு ஓரளவு தெரியாது. ரைட்டா தப்பா எதுவுமே தெரியாது. அதை பத்தி விமர்சிக்க நான் விரும்பல. யார் மாரிதாஸ்னே தெரியாது அவரு போது எனக்கு. அதை பத்தி அவருக்கு என்ன பத்தி தெரியாது, எனக்கு அவரை பத்தி தெரியாது. அதனால அதை பத்தி கமெண்ட் அடிக்க நான் விரும்பல. அண்ணாமலை வந்து அதை பத்தி பெருசா எடுத்துக்கலாம்னா அண்ணாமலையினுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் மாரிதாஸ், அவங்களோட ஆளா இருக்கலாம் அப்படிங்கிறத வேணா அவர் பேசுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படி வேணா இருக்கலாம். பாஜகவினுடைய ஆளா இருப்பார் நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வந்து நாளைக்கு நமக்கு இந்த கதி வந்துடக்கூடாதுங்கிறதுக்கா பயத்துல, இந்த பயத்துல வர்றதுனால தான் இந்த வேகம். அது அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. எதிராளியை தாக்குற மாதிரி ஒரு போக்கு காட்டுறதுதான் தற்காத்துக்கிறதுல ஒரு முதல் வழி அப்படிங்கிறது. அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டிஃபென்ஸ். இப்படி மாரிதாச கைது பண்ணது வந்து முரட்டுத்தனமா பேசணும்னா நாளைக்கு நம்ம மேல ஆக்ஷன் தான் அதை வச்சு இதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறதுக்காக அண்ணாமலை அப்படி பேசிருக்கலாம். அதான் ரீசனா இருக்கும். ஏன்னா அவரு வந்து நிறைய இஷ்டத்துக்கு பேசுறாரு. அப்படி வந்து அது அதே மாதிரி மாரிதாச கைது பண்ண மாதிரி தண்ணி பண்ணிட்டாங்கன்னா என்னங்கிற பயத்துல வர்றது தான் இதெல்லாம். கவர்னரை பார்ப்பேன், பிரைம் மினிஸ்டர் பார்ப்பேன், பைடனை பார்ப்பேன், புட்டினை பார்ப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் யார் வேணாலும் பார்க்கலாமா? இதுல என்ன இருக்குது? அவங்க எல்லாம் காட்சிக்கு எழுதியது தான். கவர்னர் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்குறாரு, கொடுத்துட்டு போனா பாத்துட்டு வரோம். பாத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. கவர்னர் இந்த கைராக ஜோசியம் தான் வச்சிருப்பாங்க தெரியல. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் போட்டோ அவங்க கையை பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இவங்களை எல்லாம் ஜோசியம் பார்த்தோம். அது மாதிரிதான் இப்ப அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் கவர்னரை பார்ப்பேன், பிரைம் மினிஸ்டர் பார்ப்பேன், இதெல்லாம் அந்த பழைய போட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டு ஷோ கட்டிட்டு பாத்துருக்காரு. உழப்பு நடத்துறாரு, விடுங்க அவரை பத்தி எல்லாம் சீரியஸா எடுத்துவாங்க. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி சார்.